ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் சவுண்டோட பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லைட் வரைக்கும் நம்ம சிலபஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வீடியோ பார்க்கலன்னா கீழே ஃபிசிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவுண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சவுண்டுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காதுக்கு வந்து ஒரு இயரிங் சென்சேஷன் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நம்ம கேட்குதுல, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சவுண்டுன்னு சொல்றோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு இயரிங் சென்சேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் அதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா இருக்கு. ஸோ இப்போ வந்து கிளவுடு, தண்டரிங் ஆஃப் கிளவுடு, அப்புறம் பேர்ட்ஸோட சத்தம், அப்புறம் கேட் கத்துறது, அப்புறம் லீஃப்ஸ் வந்து ஆடும் போது, ரேடியோட மியூசிக், டெலிவிஷன், அப்புறம் வெஹிக்கிள்ஸோட வாய்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்ச சவுண்ட்ஸ். ஸோ சவுண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு சவுண்டுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ சவுண்ட் வச்சு என்ன பண்றோம், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்றோம். ஸோ அனிமல்ஸ் கூட என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி சவுண்ட் வச்சு இன்னொரு ஸ்பீஷிஸ் கூட வந்து என்ன பண்ணுதுன்னா, கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து மியூசிக் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வந்து அருமையா இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற நாய்ஸஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கேட்கறதுக்கு வந்து பிடிக்காது. நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது சுற்றி ரொம்ப சத்தமாக இருந்ததுன்னா அந்த நாய்ஸ் வந்து நமக்கு பிடிக்காது. ஸோ எல்லா சவுண்டுமே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் ஆகுறனால தான் வந்துட்டு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, ஒரு மீடியம் வழியாக ட்ராவல் ஆகி நம்ம காதுக்கு வந்து சவுண்டாக வந்து அது என்ன ஆகுதுன்னா, ரீச் ஆகுது. ஸோ ஹியூமன் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சவுண்டு தான் ஹியூமன் இயர்ஸால வந்துட்டு கேட்க முடியும். ஸோ அது என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ரேஞ்சை தவிர்த்து மற்ற இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்டெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, கேட்க முடியாது. ஸோ சவுண்டோட குவாலிட்டி வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக அக்வாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்வாஸ்டிக்னா நம்ம என்ன நினைப்போம்னா, மியூசிக்கல் ஃபீல்டில் பேசுகிற அந்த இதை தான் வந்து அக்வாஸ்டிக்னு நினைப்போம். ஆக்சுவலி அக்வாஸ்டிக்ன்றது ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். அது எதோட டீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ரிசப்ஷன், கண்ட்ரோல் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ இதை தான் டீல் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, அக்வாஸ்டிக்னு சொல்லுவோம். மற்றபடி அது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் வந்து ஆடிட்டோரியம், அப்புறம் வந்து ஹால்ஸ், அதில் வந்து பண்ணுறது, அதை டீல் பண்ணுறது வந்து அக்வாஸ்டிக் கிடையாது. அக்வாஸ்டிக்ன்றது சவுண்டோட ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ரிசப்ஷன், கண்ட்ரோல் அண்ட் எஃபெக்ட், அதை டீல் பண்ணுறது என்னதுன்னா அக்வாஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சவுண்ட் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேஷன் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, சவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த வைப்ரேஷன் எப்படி நடக்கும்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி பின்னாடி வந்து மோஷன், அதாவது மூவ் ஆகுறனால தான் வந்துட்டு நமக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த முன்னாடி பின்னாடி வந்து அந்த பாடி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு சுற்றி இருக்கிற சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணும், வைப்ரேட் பண்ணும். வைப்ரேஷன் வந்து என்ன ஆகும்னா, அதோட சரௌண்டிங் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, சவுண்டு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சவுண்ட் வந்து எது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மீடியம்னு சொல்லுவோம். சவுண்ட் வந்து அந்த மீடியம் மூலமா தான் என்ன பண்ணுவோம்னா, எங்க ஜென்ரேட் ஆகுதோ அங்கிருந்து யாரு கேட்கணுமோ அங்க வரைக்கும் அந்த மீடியம் வழியா தான் என்ன ஆகுதுன்னா, சவுண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் பாக்ஸோட இதுவோ இல்லாட்டி ஒரு பாக்ஸோ எடுத்துக்கோங்க, ஓப்பன் பாக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சுற்றி வந்து நம்ம ரப்பர் பேண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த நீங்கள் ரப்பர் பேண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, பக்கத்தில் எல்லாமே வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். அதுவே அந்த வைப்ரேஷன் வந்து நிற்கும் போது என்ன ஆகாதுன்னா, சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வைப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து வருது அப்படின்னு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அதாவது ஜென்ரேட் ஆகிற இடத்துல இருந்து லிசனருக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ அது என்ன ஃபார்ம்ல வந்து போகும்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வேவ்ஸா போகும். ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி சவுண்டுன்றது ஒரு எனர்ஜி. இது என்ன பண்ணுவோம்னா, ஏர் வழியாவோ இல்லைனா ஏதாவது ஒரு மீடியம் வழியோ என்ன பண்ணுதுன்னா, சவுண்ட் வந்து இங்க இருந்து அங்கே வந்து பாஸ் ஆகுது. ஸோ அது என்ன ஃபார்ம் ஆஃப் பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் வேவ்ஸா வந்து அது பாஸ் ஆகும். ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ் விச் ப்ரொபகேட்ஸ் இன் அ மீடியம். அது வந்து ஒரு மீடியம் வழியாக ப்ரொபகேட் ஆகுது. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் ஆஃப் அ மீடியம் ஃப்ரம் தி மீன் பொசிஷன். ஒரு மீன் பொசிஷன்லேருந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு பீரியாடிக் மோஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து மீடியம் வழியாக வந்து ப்ரொபகேட் ஆகுது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா, மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
இப்போ ஒரு பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு இதுல ஒரு பார்ட்டிகல் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, இந்த பார்ட்டிகல் டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணும்னா, அது பக்கத்துல இருக்க அது அடுத்த பார்ட்டிகல வந்து அது என்ன பண்ணும், அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பாஸ் ஆகும். இது மாதிரி ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சோ எனர்ஜி இஸ் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல் டு அதர் பார்ட்டிகல் ஆஸ் அ வேவ் மோஷன். சோ ஒரு பார்ட்டிகல் இருந்து இன்னொரு பார்ட்டிகலுக்கு என்ன ஆகுதுன்னா, எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படின்னா, ஆஸ் அ வேவ் மோஷனா இங்க இருந்து வைப்ரேட் ஆகுறது அப்படியே அடுத்த பார்ட்டிகல்ல வைப்ரேட் ஆகுது. சோ இது ஒரு வேவ் மோஷன் மூலமா அது என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ மெக்கானிக்கல் வேவ்ஸோட டைப்ஸ் பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், இன்னொன்னு வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னா என்னன்னா, ஸோ இந்த மீடியம்ல பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அது வைப்ரேட் ஆகும் போது அது வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ஸோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். இப்போ ஸ்ட்ரிங்ஸோட வேவ்ஸ், அப்புறம் லைட் வேவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸோட எக்ஸாம்பிளா இருக்கு. அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து சாலிட்லயும் லிக்விட்ல மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர்த்து ஏர்ல வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்க இருந்து இது வேவ் லென்த், இது வந்து ட்ராக், அப்புறம் கிரெஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு ஆம்பிளிடியூட், இது எவ்வளவு தூரத்துக்கு போகுது. ஸோ இப்படிதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூடினல் வேவ். ஸோ லாங்கிடியூடினல் வேவ் வந்து அந்த பார்ட்டிகளோட வைப்ரேஷன் டைரக்ஷன் வந்து இந்த வேவோட டைரக்ஷனுக்கு பேரலா இருக்கும். அங்க வந்து பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு, இங்க வந்து பேரலா இருக்கும். அண்ட் வந்து சவுண்ட் வேவ்ஸ், அப்புறம் வேவ்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே இதோட எக்ஸாம்பிளா இருக்கு. அண்ட் இது வந்து சாலிடு, லிக்விடு, கேஸ் மூணுத்துலயுமே வந்துட்டு இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லாங்கிடியூடினல் வேவ் இப்படிதான் இருக்கும். ஒரு இடத்துல கம்ப்ரெஷன் இருக்கும், இன்னொரு இடத்துல ராலிஃப்ராக்ஷன் இருக்கும், அண்ட் அது மறுபடியும் கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு லாங்கிடியூடினல் வேவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் நீட் அ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். நம்ம அங்கே பார்த்த மாதிரி சவுண்ட் ஒரு இதுலேருந்து இதோட இடத்துக்கு டிராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்னன்னா, இங்க வந்து ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்காங்க, அதுக்குள்ள வந்து ஒரு பெல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சுட்டே இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கீழே வந்து இப்போ இந்த ஜாருக்குள்ள எப்படி இருக்க ஹேர் இருக்கும், ஸோ இந்த கீழே இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூப் வழியா என்ன பண்ணுவாங்க, ஒரு வேக்யூம் பம்புக்கு வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா, பெல் அடிக்கிற சத்தம் வந்து இந்த ஹேர்ல உள்ள வந்து ஹேர் இருக்கனால நமக்கு வந்து சத்தமாவே கேட்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, சவுண்ட் வந்து கம்மியாகிட்டே போகும். லாஸ்டா மொத்தமா எந்த ஹேருமே இல்லாதப்ப என்ன ஆகும்னா, இந்த பெல் அடிக்கிற சத்தம் சுத்தமா வந்து வெளியே கேட்கவே கேட்காது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சவுண்ட் வந்து வேக்யூம்ல ஹேரே இல்லாத இடத்துல என்ன ஆக மாட்டேங்குது, பாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் இஸ் அ வேவ். சவுண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன்ல இருந்து லிசனருக்கு வந்து ஒரு மீடியம் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகும் போது அது என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது, வைப்ரேட் பண்ணுது. இந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த மீடியம் வழியா பாஸ் ஆகாது. இந்த ப்ரொடியூஸ் பண்ற டிஸ்டர்பன்ஸ்னா என்ன ஆகும்னா, அந்த மீடியம் வழியா பாஸ் ஆகும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா அது என்னன்னா, அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அது என்ன ஆகும்னா முன்னாடி பின்னாடி மோஷன்ல இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது என்ன ஆகும், அந்த அட்ஜசன்ட் பார்ட்டிகல் மறுபடியும் அதோட பொசிஷன்ல இருந்து மாறும். ஸோ இது வந்து என்ன ஆயிடும், இதோட பொசிஷன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அது வைப்ரேட் ஆகும் போது அதுகிட்ட இருந்து ஒன்னு செகண்ட் பார்ட்டிகல் போய் அது வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், இது வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி தான் அந்த பார்ட்டிகல் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இதுவும் நடந்து நடந்து லாஸ்டாக என்ன ஆகுது, நம்மளுக்கு காதுக்கு வந்து சவுண்டாக வந்து அது ரீச் பண்ணுது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அங்கே பார்த்த மாதிரி வைப்ரேஷன் ஆப்ஜெக்டோ பார்ட்டிகல்ஸோ நமக்கு மீடியம்ல டிராவல் ஆகுறது இல்லை. என்னன்னா, அது கிரியேட் பண்ண அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த மீடியம் வழியாக டிராவல் ஆகி லிசனர் கிட்ட வந்து வருது சவுண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப தூரத்துக்குலாம் வந்து மூவ் ஆகாது, சின்னதாக முன்னாடியும் பின்னாடியும் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கேரி ஆகுது ஒரு மீடியம் வழியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வேவ்ஸ். ஸோ இங்கேருந்து இப்படி வைப்ரேட் ஆகுறது நமக்கு இங்கே வந்து வருதுன்னா அதுதான் வந்து எப்படின்னா வேவாக வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொபகேஷன் என்னன்னா, லாங்கிடியூடினல் நேச்சர் ஆஃப் சவுண்ட் வேவ். சவுண்ட் வேவோட லாங்கிடியூடினல் நேச்சர். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரோக் எடுத்திருக்காங்க, இதுதான் அதோட நார்மல் பொசிஷன். அப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேவ்ஸ் வந்து இப்படி இருக்கும். அடுத்து என்ன ஆகுது, முதல்ல வந்து ஃபார்வர்ட் பொசிஷன்ல பண்றாங்க. ஃபார்வர்ட் பொசிஷன்னா இது வந்து விரியுது. விரியும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து
கம்ப்ரெஷன் வந்து அந்த ஏர்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, அதை வந்துட்டு பேக்வர்ட் பொசிஷன்ல ஆக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரேரிஃப்ராக்ஷன் ஆகுது. அதாவது அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து அந்த ஏர்ல அப்போ வந்து ரேரிஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸா நம்ம முன்னாடி பின்னாடி இது மாதிரி ஆட்டிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, கம்ப்ரெஷன் ரேரிஃப்ராக்ஷன் மாத்தி மாத்தி அந்த ஏர்ல வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி கிரியேட் ஆகுறது என்ன ஆகுதுன்னா லாஸ்டா நம்மளுக்கு சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ கம்ப்ரெஷனுக்கும் ரேரிஃப்ராக்ஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ரெஷன் வந்து என்ன பண்ணோன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும், அதுவே ரேரிஃப்ராக்ஷன்ல லோ ப்ரெஷர் இருக்கும். கம்ப்ரெஷன்ல வந்து அங்கே பார்த்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சுல, ஸோ ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து க்ளோஸ்லி பேக்டா இருக்கும், ரேரிஃப்ராக்ஷன்ல வந்து லூஸ்லி பேக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம கேட்குற எல்லா சவுண்டுமே ஒரே சவுண்ட் கிடையாது, ஒரு ஒரு சவுண்டுக்கும் ஒரு ஒரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒன்னுத்துல இருந்து இன்னொன்று வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து சவுண்டோட லவுட்னஸ் இல்லைனா அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து அது வந்து வீக்கா இருக்கும், இல்லைன்னா அது வந்து சவுண்ட் வந்து லவுடா இருக்கும். ஸோ அந்த லவுட்னஸோட சவுண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆம்ப்ளிடியூடை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்துச்சுன்னா சவுண்ட் வந்து நமக்கு அதிகமாக கேட்கும், ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்கும் போது சவுண்ட் வந்து கம்மியாக வந்து நமக்கு கேட்கும். ஸோ இப்போ ட்ரம் வந்து சாஃப்டாக அடிக்கிறாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது, சத்தம் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து வீக் சவுண்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சத்தம் அதிகமாக கேட்கும். ஸோ அது வந்து லவுட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த லவுட்னஸ் ஆஃப் சவுண்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெசிபிள் அண்ட் அதை வந்து டிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாரை ஆனர் பண்ணுறதுக்காக இந்த நேம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் பாண்ட் சயின்டிஸ்ட் ஆன அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அவர் தான் என்ன பண்ணார், டெலிஃபோனை வந்து கண்டுபிடிச்சார். அவரை ஆனர் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து நேம் வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லவுட்னஸ் ஆஃப் சவுண்டு சவுண்ட் வேவோட இன்டென்சிட்டியும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கா தான் அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து. ஸோ இது என்னன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் பர் பர்பெண்டிகுலர் டு த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டென்சிட்டின்னு சொல்றோம். ஒரு பர் யூனிட் ஏரியால பர் யூனிட் டைம்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிராஸ் ஆகுதோ அது வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டென்சிட்டின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்டென்சிட்டி வந்து அஞ்சு ஃபேக்டரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட், ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்சர்வர் ஃப்ரம் த சோர்ஸ், அடுத்து வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோர்ஸ், நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் த மீடியம், அப்புறம் ஃப்ரீக்வென்டி ஆஃப் த சோர்ஸ். இந்த அஞ்சையுமே வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இன்டென்சிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஒரு இடத்துல அதோட இன்டென்சிட்டி லெவல் சவுண்ட் எப்படி இருக்கும், இந்த த்ரெஷோல்ட் ஆஃப் இயரிங் ஜீரோ, அப்புறம் வந்துட்டு இப்போ 90ல வந்து சப்வே ட்ரெயின், 180ல வந்து ராக்கெட் லான்ச்சு, இது மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஒரு லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதோட பிச் பத்தி பார்க்கலாம். பிச்சுன்றது என்னன்னா இப்போ வந்து ஃபிளாட் சவுண்டா இருக்கா இல்லைன்னா வந்துட்டு ஹை சவுண்டா இருக்கா அப்படின்னு சில சொல்லுவாங்க. உங்களுக்கு பேஸ் வாய்ஸ் இருக்கு, உங்களுக்கு கீச் குரல் இருக்கு, உங்க பிச் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ற கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லணும்னா பிச்சுன்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா பிச் வந்து அதிகமா இருக்கும், அதுவே ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும்போது பிச் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். இந்த ஐ பிச் என்ன பண்ணோம்னா அது கூட வந்து ஸ்கிரில்னஸ் வந்து ஆட் பண்ணும். ஸ்கிரில்னஸ்னா அந்த கீச் சவுண்டை வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஹை பிச் வந்து ஆட் பண்ணும். நம்ம கத்து அதிகமான சவுண்ட்ல கத்தும் போது நமக்கு என்ன வரும்னா கீச்சா ஒரு மாதிரி வாய்ஸ் வரும். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, ஐ பிச்ல இருக்கும் போது அது வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த விசில், பெல்லு, ஃப்ளூட், வயலின் இதுலலாம் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐ பிச் சவுண்ட் வந்து கிடைக்குது. அண்ட் ஃபீமேலோட வாய்ஸ் வந்து மேலோட வாய்ஸை கம்பேர் பண்ணும்போது பிச் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அண்ட் ஃபீமேலோட வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸை விட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரில்லர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கீச் சவுண்ட் மேலுக்கு வந்து மோஸ்ட்லி பேஸ் வாய்ஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து அந்த கீச் குரல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லோ பிச் சவுண்டோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லயன் கத்துறது, அப்புறம் வந்துட்டு ட்ரம் வந்து பீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லோ பிச் சவுண்டில் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆர் டிம்ப்ரி. குவாலிட்டி வந்து சவுண்டோட எதை வந்து எனேபிள் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த டூ சவுண்ட் தட் ஹாவ் த சேம் பிச் அண்ட் ஆம்ப்ளிடியூட். ஒரு ரெண்டு சவுண்டுக்கு சேம் பிச் அண்ட் ஆம்ப்ளிடியூட் இருக்கிறத வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது தான் நம்ம வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா, அதாவது ஒரே மாதிரி இருந்து வாசிப்பாங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் பிச்சில் சேம் ஆம்ப்ளிடியூட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து வாசிப்பாங்க. ஸோ இது மாதிரி வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஈச் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். ஸோ ஃப்ரீக்வன்சி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சவுண்டை வந்து மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆடிபிள் சவுண்ட், இன்னொன்று வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டு, இன்னொன்று வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட்.
ஸோ ஆடிபிள் சவுண்டுன்ற ஃப்ரீக்வன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 Hz 20,000 Hz வரைக்கும் ரேஞ்ச் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆடிபிள் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்ட்ஸை மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா ஹியூமன் பீயிங்கான நம்மளால் வந்து கேட்க முடியும். இதுக்கு முன்னாடி அதாவது 20 Hz கீழேயோ 20,000 Hz மேலேயோ இருக்கிற சவுண்ட் வந்து ஹியூமன் இயர்ஸில் வந்து நம்மளால் கேட்க முடியாது. ஸோ இந்த கேட்குற இந்த ஹர்ட்ஸ்ன்றனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டு. இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 20 Hz விட கம்மியாக இருக்கும். இந்த சவுண்டை வந்து ஹியூமன்ஸ் கேட்க முடியாது, பட் டாகு, டால்ஃபின் இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இந்த சவுண்டை வந்து கேட்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த் மானிட்டரிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹியூமன் ஹார்ட்டோட மெக்கானிசமை ஸ்டடி பண்ணுறதுக்கும் இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டு. இது வந்து 20,000 Hz விட அதிகமாக இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ பேட்ஸு, டாகு, டால்ஃபின் இவங்களுக்குலாம் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டும் வந்துட்டு கேட்கும். ஸோ இதை வந்து மெடிக்கல் அப்ளிகேஷனான சோனோகிராமில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சோனார் சிஸ்டம், அதாவது டீப் சீயோட டெப்த்து, அப்புறம் வந்து எனிமி சப்மரைன்ஸோட இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சோனார் சிஸ்டமில் வந்துட்டு அல்ட்ராசோனிக் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஷ் வாஷரில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனான கால்டோவிசில் அப்படின்றதுல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சவுண்ட் வந்து நம்மளால் வந்து கேட்க முடியாது, பட் டாக்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக வந்துட்டு இதை வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.